தண்ணி ஒழுங்கு ஒழுங்கடிச்சது. அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சம்பவம் நடந்த ஒரு கோல்டன் கோஸ்ட் டவரை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். அப்போ நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி ரொம்ப செதறெல்லாம் ரிட்டர்ன் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அகைன் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்துட்டேன். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 16-17 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, லேபர்ஸு, அந்த மாதிரி சங்கம்லாம் இருக்குமே, அந்த மாதிரி சங்கத்திலேருந்து ஒரு கேங் வந்து தனியாக பிரிஞ்சு இந்த கோல்டு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏமாற்று வேலைகளை பண்ணி தங்கம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களை இங்கேயே அடித்து கொன்று போட்டுட்டு அவங்களோட தங்க நகைகள் பணம் பர்ஸு எது வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து திருடிட்டு அவங்கள வந்து டெட் பாடி ஆக்கிறதா வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அந்த கேங் இருந்த இடம் தான் வந்து இந்த டவர் பகுதி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த இடம் மட்டும் வந்து அபண்டண்டாகவே இருக்கும். ஸோ இந்த நியூஸ் தெரிய வந்த உடனே இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இங்கே வந்து அகைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். முன்னையே ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதை பார்த்துட்டு அகைன் இதை பாருங்கள். நாங்கள் எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கிறோம். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. இந்த இடம் பார்க்கறதையே தூரத்துலேருந்து பார்க்கறதையே வைபாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்தப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாக செடி அந்த மாதிரி இருந்துச்சு, காடு மாதிரி. அந்த பக்கம் கேட் இருக்குது, பட் கேட் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. காம்பவுண்ட் எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த கேட்டெல்லாம் தெரியவே தெரியலடா. உள்ளேருந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் தான் வழி. இருக்கு பாருங்க கைஸ், ஹலோ. அந்த பக்கம் கேட்கும். ஹலோ, அசிஞ்சிச்சு சரி வரோம் வரோம், உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்து வா, சேரும் சகதியமாக இருக்குடா. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வாங்க. இது வெளியே நிக்குது. ஆமா, தூர் முன்ன இது பூட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது அந்த இதுங்க கூட சொல்ல முடியாது. அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, பார்த்து காலிச்சுவா வலிக்குது. ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்களடா, அந்த மாதிரி ரூமாக இருக்கிறது கூட பெருசாக இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, புலி மாதிரி பொந்து பொந்து மாதிரி இருக்கு, பூச்சிகள்லாம் இருக்கு, செம்மாயிட்டா இருக்கு.
இதுதான்டா அந்த கேட்டு மூடி இருக்கு பார்த்தியா, அதுதான் சொன்னப்பா. செடியெல்லாம் இப்போ நிறைய அப்படியே போயிடலாமா? மெயின் என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக இந்த பக்கம் வரவே முடியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்து பொறுமையாக வாடா, வரேன். ஃபுல்லாக காடு அந்த மாதிரி தான் இந்த இடம், நல்ல உஷாராக இருக்கணும். நடக்கவே இடம் பொதைக்குழி மாதிரி கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. வாங்கு இதெல்லாம் வந்து கச்சிச்சுனா கூட ஒன்றும் பண்ண முடியாது, சத்தரி ஓட வேண்டியது தான். இதெல்லாம் அதே பயமா இருக்கு. ஒரு ஸ்டெப்பும் உஷாராக எடுத்து வை. அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சு. ஸோ நம்ம டக் டக் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ வாழ்த்தவா வாழ்த்தவா யாரு இங்க இருக்கா? நீங்க வவ்வால் ரூபத்தில் இருக்கீங்களா? மேல இருக்கீங்களா இல்ல கீழே? எங்கன்னா கொஞ்சம் அந்த வழி மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூரமான இல்லை, ஏன்னா வந்து உள்ள போதேன். அப்படியே இங்கே இருந்து பார்த்துக்கோ, நான் ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன். ஓகேவா? இங்கே இங்கே இருந்து சார் சார் இங்கிருந்து யாரா எங்களை பயமுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எதுக்கு எங்களை பயமுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது உங்களோட ரூமா?
நான் கிட்ட போகாதண்ணா, நான் போகாதண்ணா, இல்லை நான் பயமாண்ணா, பார்த்துண்ணா. நீ இந்த டைரக்ஷனில் தானே வந்துச்சு வெளியே. இந்த பக்கம் உங்களோட இடத்துக்கு நான் தப்பான டைமில் வந்துட்டேனா? இங்கேருந்து என்ன போச்சா, இல்லை அப்படி வந்துச்சா? இப்போதான் நீங்கள் இருந்து வந்தோம். இது இது இதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தோம். பாப்பா பாப்பா, நான் தப்பான டைமுக்கு வந்துட்டேன்னா இல்லை சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேண்ணா? இதை வச்சு மெரிச்சா அவர் மேன்மதான் வச்சு. ஆனா அது நல்லா ஃப்ரீயா போயிட்டு வந்துச்சு. எங்க கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல இருக்கீங்களா நீங்க? முடிஞ்சா எங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வாங்க. எப்படி அது பள்ளிய பாம்போட வளராது? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணாலும் எதுவுமே ஆகல, திறக்கவே இல்லை. இந்த இடத்துல ஜாமில் இருக்குது, அதான் இந்த ஃப்ளோ போகிறேன். இது மேலே இது தள்ளவே முடியல. ஆனால் நம்மளுக்கு நல்லா ஃப்ளோ ஆச்சு, இல்லை தெரிஞ்சிச்சு நல்லா தாங்க முடியல. நம்ம க்ளீனாக பார்த்தனாலே
இங்க இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை எதுவும் துன்புறுத்த நினைக்காதீங்க. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ற எண்ணத்துல இங்க வரல. நான் இங்க இடத்துல நிறைய சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேனா, அதுக்காக தான் சரி இங்க என்ன இருக்குதுன்னு பாக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்கள் எங்களை எதுவும் தப்பான ஆளாக நினச்சிக்கிட்டு வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன் நான். உங்களை நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு யாருக்குள்ள தூசி போட்டு விட்டு சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னை பத்தி? இதுக்கப்புறம் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உருவத்தை எனக்கு காட்டுங்க. இந்த ஸ்டெப்ஸ் இந்த சைடு இருக்கும் மேலே போட்டு இந்த காய் டிஃபரண்டா இல்ல? காய் ஹோய், இப்பதானே உங்களுக்கு தெளிவா சொன்னேன். கிளம்ப சொல்றியா அங்கிருந்து? அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது, மேலே போயிட்ட திரும்ப வரும் கீழே. பின்னாடி பின்னாடி உள்ளெல்லாம் போலியும் போட்டாக்கோ மரத்து மேலேருந்து என்ன வந்து கழுத்தில் உட்காந்துருக்குது. நான் பயம் போட்டாங்க. வா வா பார்த்தோம். ஆ பார்த்தேன், பார்த்து சொல்லிக்காத. அது போய் ஒரு வழி, அங்கே தான் அந்த வீடு இருந்து மேலே பார்த்துருந்தோம். எப்படி எப்படியோ போதானா ரூட் தானே பார்த்தீங்களா? பார்த்துவோம். இங்க வந்து மாட்டுக்கு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பு ஃபுல்லாகவே செடியாகுது. கீழே நல்லா குனிஞ்சு வா, குனிஞ்சு குனிஞ்சு வா. என்ன இருந்துச்சு சவுண்ட்? உருண்ட மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்னா ரொம்ப பயமாக இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காமாறு பக்கத்தில் ரோடெலாம் வர்றதுக்கு ஆளுங்களாம் இருப்பாங்க, எதனா ஆச்சுன்னா கூட நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் ரோடுக்கு. வா
செடியை எவ்வளோ ஆகிட்டு வாழ்ந்துக்கிட்டு பார்த்தியா மாடி மேலே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இடத்துல இறந்து போன ஆத்மாக்கள் என்ன இருக்கீங்களா? யாரும் யூஸ் பண்ண மாதிரி இந்த இடம் பழைய படிக்கட்டு கரெக்டா இங்க ஏறப்பதானே ஏதோ உருண்ட மாதிரி வந்துச்சா? பக்கத்துலேயே தான் கேட்டுச்சு. டயட்டை முடிச்சாச்சு. தெரியல இந்த சைட்ல தான போச்சு. அங்க இருந்து பார்த்த நான் பார்த்த சாரே சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அந்த ஸ்டெப்ஸ் தெரியலையா? கையில ஏதோ பேக் மாதிரி இருந்துச்சு, மூட்டை மாதிரி இருந்துச்சு. வயசு அந்த படிக்கட்டாண்டதான் போன மாதிரி இருந்துச்சு. அப்போ மேலே தான் போயிடுறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அங்கே தான் கொத்த கொடூரமாக வேறு நடந்துச்சு. இரு, நீ இங்கே இல்லை, இங்கே நின்று இந்த மாதிரி வாட்ச் பண்ணாரு. நான் இங்கே ஃபுல்லாக கிளியர் பண்ண வரேன். ஒரே நிமிஷம், வேறு எதுனா இருக்க போதுரா? வேறு என்ன இருந்தாலும் பார்க்கணும்ல. ஐயோ கடவுளே, நான் சா பயமாக என்னன்னா இப்படி பண்ணுறேன் நான். அப்போதான் இங்கே பார்த்தோம், அதுக்குள்ளே இங்கே ஒண்டியை விட்டு போகிறேன்.
இருக்க பண்ணி மூட்டை வேற வந்து என்ன மூமெண்ட் இருக்கா? பாவா இந்த பக்கம் அங்கே கிட்ட போயிருக்கு. இப்போ இந்த ரூம் போய் பார்க்கலாம். வரணும் நம்ம ரெண்டே தாங்க. முன்னாடி இதில் தான் நுழைஞ்சி வந்திருந்தோம். செடியில் வழியே இல்லையே, எப்படி வந்தீங்க? அப்படியே கீழே குனிஞ்சு ஏறிந்து வந்தோம். பார்க்கலாம் கம்பியா? கம்பி கம்பி கம்பியில் காய் வெளியே போகிறேன். இந்த ரூபர் இதில் தான் குனிஞ்சு வர மாதிரி வந்தோம். சரி, கால் தடம் என்ன இருக்க போது? இல்லை ஃபுல்லாக இலை தான். கீழே வர்றோம்னு பார்த்தோம். ஓகே ஓகே ஓகே, நான் சொன்ன கேள்வி மேலே போகிறது சேஃப் இல்லைங்க. சேஃப் இல்லைன்னு எனக்கும் தெரியும்டா. ஆனால் இங்கேருந்து ரிட்டர்ன் எப்படி தப்பிச்சு வர்றது? அந்த மாதிரி வழி கிளி எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க. அங்கே ரூம் இருக்குது, இங்கே ரூம் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே ரூம் இருக்குது. சரிப்பட்டு வரல இது. எனக்கு சரிப்பட்டு வரல இது. ஆல்ரெடி இப்போ பார்த்ததேவா? எதனா ஒரு ரிஸ்கியாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே அங்கேருந்து எகிரி வச்சு முள்ளு கிள்ளு கிழிச்சாலும் பரவாயில்லனு ஓடிடலாம். நான் சொல்கிறேன், பார்த்ததை ஓடக்கூடாது. வா பத்து பத்து மண்டல. ஒருவேளை கீழே நம்ம வந்து என் கண்ணுக்கு தெரிய மாதிரி வாங்கன்னு சொன்னல, உருவத்தை காட்டுங்க. அது நல்லா கூட இருக்கலாம், இல்லை நிஜமாகவே ஆளாக கூட இருக்கலாம். அது இதில் வழியே எப்படி போயிருப்பாங்க தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இது தண்ணி தானே? தண்ணி ஒழுகுந்து ஒன்று கடிச்சது அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் குழாய், கொஞ்சம் குழாய். யார் இந்த மாதிரி வேலையை பார்க்கறது? நான் அங்கே வந்தேன். ஐயோ நான்
என்னது டிஃப்ரெண்ட்டு தெரியல. உங்களோட பேர் என்ன? ஷே நீங்க போய் சிரிச்சீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏலியன் வாய்ஸ் மாதிரி இல்ல குரல. வெளியே பார்த்தேன் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. மூஞ்ச நல்லா எனக்கு காட்டு. உன் பேர் என்ன? கிட்ட போவோம், கிட்ட போவோம், கிட்ட போல, கிட்ட போல. அப்படியே அங்கே அப்படியே செட்டில் செட்டில் அப்படியே உட்காந்து எதுக்கு என் எட்டி பாக்குற? நானும் அவன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். உன் கூட யார் இருக்கா? ஆ நீ மனுஷனா இல்ல ஆத்மாவா? நான் கேக்குற கேள்வி பதில் சொல்றியா? கிட்ட போற கிட்ட போற வளனா நீ கொஞ்சம் வரியா?
உன்னோட பேர் என்ன? இதுக்குள்ள எதுவும் ஜன்னல்லாம் இல்ல, ஜன்னல்லாம் இந்த சைட்ல தான் இருக்குது. யார் அது ஜன்னல் அடிக்கிறது? நீங்க இறந்து போன ஆத்மாவா இல்ல நிஜமா மனுஷியா? நீங்க இறந்தவங்களா? எப்படி இறந்தவங்க நீங்க? யார் அது? உனக்கு காசு வேணுமா? ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா என்கிட்ட? என்னது அது?
அது என்னது அது? அது உண்டானதா? பதில் சொல்லு, சொல்றியா இல்லையா? அந்த பக்கம் யார பாக்குற? இங்க திரும்பி பாரு, என்ன பாரு. நீ ஒழுங்கா இங்க இருக்கிறத சொல்லிடு. இந்த பக்கம் ஏதோ வந்து உளுந்துன்னு இருக்குது. நான் சொன்ன அப்பவே ஏதோ இருக்கு, இந்த சைடு ஏதோ இருக்குதுறாங்க. மூஞ்ச கொஞ்சம் எனக்கு நல்லா காட்டு. உனக்கு என்ன வேணும்? நான் வேணுமா? என்ன சொல்ற? எதுக்கு அழுகுற இப்போ? இங்க 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 யார் இருக்கிறது இந்த பக்கம்? உன்னோட லவ்வரா? சரி, உன் லவ்வரை கொஞ்சம் வெளியே வர சொல்லு. நீங்க எப்படி இறந்தீங்க? கேட்க கூடாதா? நடந்து வர மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தீராத ஆசைகள் என்ன இருக்கா? என்ன டிக்கிய காட்டு, உன் மூஞ்சிய காட்டு, காட்டாத. என்னது? கொஞ்சம் எழுத மாதிரி
சந்தோஷா போய் எல்றா சொல்றதுக்கு எல்றா எல்றா என்ன ஆயிட போது அடி இடி பட்டு போது எல்றா போயில எல்றா அது ஒண்ணு மட்டும் தானே வெளியே போச்சுப்பா உள்ள எதுனா இல்லடா சரி வா போடி கூல் நல்ல மூச்சு வாங்கடா உனக்கு என்ன ஆயிட போச்சா நீ எங்க போன அந்த சைடு என்ன போயிட்டு உள்ள போகல உள்ள கேக்குதா வண்டியில உட்காரு எல்லாம் இங்க கொண்டு உட்காரு நான் பார்த்து மட்டும் சுத்தி சவுண்ட் மட்டும் தூர தூரமா கேக்குதுரா வலிட்டேன் இந்த மக்கள்